லைன்ல வா சார். நான் இங்க தான் நின்னேன்னு சொல்லுங்க. ஆமாங்க இருந்தார். தர்மம் வெல்லும். மா சென்னைக்கு டிக்கெட் ரெண்டு ஃபுல் ஒரு ஹாஃப் டிக்கெட். ஓகே. நன்றி. ரெண்டாவது பிளாட்ஃபார்ம். இருக்கப்பட்ட குடும்பமா இருக்கும் போல இருக்கே. நெக்ஸ்ட் குரோட்டன் செடி மாதிரி குட்டியுண்டுக்கு இருக்கு. இதுக்கு போய் ஃபுல் டிக்கெட் வாங்குறாரு. அரை டிக்கெட்டே ஜாஸ்தி தான். என்ன கேட்டா கால் டிக்கெட் தான் வாங்கணும். ஏன் உன் பையனுக்கு இப்படிதான் வாங்குவியா? என் பையனை கால அகட்டி வச்சு அரை டிக்கெட் எடுத்துருவேன். ஹலோ சார், நெக்ஸ்ட் வாங்க. உங்க போய் டிக்கெட் எடு. தெரியும் ஒரு ஃபுல்லு. எங்க போனோம்? ஆபீஸ் போறேன். ஆபீஸ்க்குலாம் ட்ரெயின் போகாது. எந்த ஊருக்கு போனோம்? சாரி மேடம், சென்னைக்கு போறேன். முட்டி போட்டு கேளு, முக்கா டிக்கெட் கொடுப்பாங்க. தேங்க்யூ. ஆலை மண்டே பாரு. ஏய் பசங்களா, ஜாக்கிரத பார்த்து விளையாடுங்க. பெரியவரே உட்காரலாமா? தாராளம். பெரியவரே, இந்த நண்டு சிண்டுக்கெல்லாம் என்ன வயசு இருக்கும் அவங்களுக்கா? அவளுக்கு 12 வயசு முடிஞ்சு போச்சு. தாத்தா 12 வயசு 2 மாசம். அதான் அவனுக்கு போன மாசம் தான் 5th பர்த்டே. 5 வயசு நிறைஞ்சு கொண்டாடினோம். விவரம் தெரியாத ஆளா இருக்கீங்களே. உங்களுக்கு ஃபுல் டிக்கெட் ஓகே. 5-12 வயசு இருக்கிறவங்களுக்கு ஆஃப் டிக்கெட்டுங்கிறது வாஸ்தவம் தான். பெரியவளுக்கு இன்னும் 12 வயசு முடியலன்னு சொல்லி ஆஃப் டிக்கெட் எடுத்துட்டு, சின்னதுக்கு இன்னும் 5 வயசு ஆகலன்னு சொல்லி ஃப்ரீயா கூட்டு போறதை விட்டுட்டு பெரிய நியாயவாதியாட்டம் பேசிட்டு இருக்கீங்க. யாருக்கு தெரிய போகுது? எனக்கு தெரியும்ல. அந்த குழந்தைகளுக்கு தெரியும்ல. ஓ அப்படி. தம்பி, நம்மால இந்த உலகத்தையும் மொத்த ஊரையும் சரிபடுத்த முடியாது. ஆமா சார், திருத்தறதுக்குள்ள நாக்கு தள்ளிரும் இல்லையா? அப்ப நாம தான் சரியா நடந்துகிட்டு மத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும்னு நினைக்கிறேன். இதோ இந்த குழந்தைகளை எடுத்துங்க. இந்த நாட்டோட சமுதாயத்தோட எதிர்காலம். தாத்தா தான் பொய் சொல்றாரே, நாமளும் பொய் சொன்னா தப்பில்லைன்னு நினைச்சிட்டா? இது சரி எது தப்புன்னு தெரியாம குழந்தைகளை நாம வளர்த்துட்டோம்னா ஒரு பெரிய பெரிய ஒரு தவறு செஞ்சிருவோம். நாம சரியா நடந்து நல்ல ஒரு முன்னுதாரணமா சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அந்த பெரிய பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கு தம்பி. நீங்க காந்தி மாதிரி இருக்கும் போதே நினைச்சேன் சார் இப்படி எல்லாம் பேசுவீங்க. அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ட்ரெயின் வந்துடும், வரேன். ஹே பசங்களா, போலாமா? அங்கிள், உங்களை சரியாவே வளர்க்கல. இந்த மாதிரிலாம் பேசலாமா? சாரி தாத்தா. அவர்கிட்ட சொல்லு. சாரி அங்கிள். இட்ஸ் ஓகே. தப்பட்றவளசுங்க. வாங்கடா, நீ மனப்போ. உலகில் நீங்கள் விளையும் மாற்றம் உங்களிடமிருந்து தொடங்கட்டும்.